ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் எக் ரோல் பண்ண போகிறேன், பார்க்கலாங்களா? எக் ரோல் வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ சாப்பிட்லாம், நைட் டைமில் கூட வேணுன்னாக்கிறோம் நம்ம அது சாப்பிட்லாம். ஏன்னா நைட் டைமில் ரொம்ப ஹெவியாக சாப்பிடுறது வேண்டாம், வேறு எக் ரோல் மாத்திரம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்குறோம் வாங்க காமிக்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன வேணும் பாருங்க. மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கிற மைதா, ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையானது எக்கு இருக்குது, அப்புறமா குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்குறோம் சின்ன சின்னதாக, அப்புறமா ஆனியன் கூட கட் பண்ணி வச்சுருக்குற, க்ரீன் சில்லி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாங்களா, ஒரு சின்ன சைஸாக உண்டை எடுத்துக்கோங்க. தட்டிக்கலாம் சப்பாத்தி சைஸில், சின்னதாக எவ்வளோ பெருசு வேணும் அவ்வளோ சைஸு. மைதாவில் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேணுன்னாக்கிறோம் நார்மல் மாவில் கூட பண்ணிக்கலாம், ஏன்னா ரோல் கொஞ்சம் மைதாவில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான் தட்டி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தவா சூடு பண்ணிட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி ஒரு சைடு நல்லா கொஞ்சம் ஆகட்டும், ஒரு சைடு ஆனேன்னு எடுத்து திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இருக்கிறது ஒன்று ஒன்றும் இது மேலே போட்டுக்கலாம். லைட்டானு திருப்பிக்கலாம். எதுவும் பாருங்க, இப்படி திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு கொஞ்சம் நல்லா ஆகட்டும். பாருங்க நல்லா ஆயிடுச்சு. ஒரு சைடு மாத்திரம் கொஞ்சம் நல்லா ஆகணும், இன்னொரு சைடு மாத்திரம் ஆகக்கூடாது, ஏன்னா அதில் தான் நம்ம முட்டை ஊற்றுற இல்லைங்களா. எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சப்பாத்தி இருக்குது, இன்னொன்று போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுவும் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் முட்டை உடச்சி ஒன்று ஊற்றிக்கினேன். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டர்மெரிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது பீட் பண்ணிக்கலாம். இப்போ தவாவில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் கீ, டால்டா, பட்டரு எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆயில் இன்ட்டில் எல்லாமே ஊற்றிக்கலாம். இப்போது இந்த எக்கை இதில் ஊற்றிக்கலாம். என்ன இருக்கிற இந்த சப்பாத்தி பண்ணி வச்சுக்கிறோமே, பாருங்கள் ஒரு சைடு நல்லா இதாகிக்குது, வெந்திருக்குது. ஒரு சைடு வேவில் வெந்திருக்கிற இது கீழே வச்சிடலாம். இப்போ மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் வேவட்டும் கீழே எக்கு சைடு, அப்புறமா திருப்பிக்கலாம். ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு திருப்பிக்கலாம். இப்போ பாருங்க திருப்பிக்கணும். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நாலு சைடு வேகலோ மாதிரி. கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் அதனால. பாருங்கள் திருப்பிக்கலாம். பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற சப்பாத்தி கூட இப்படி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு
நல்லா mix பண்ணிக்கலாம் ஃபுல்லா. கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் green chili cucumber கொஞ்சம் கொஞ்சம் black salt போட்டு இது நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எக் ரோல் ரெடி. இப்போ எக் ரோல் ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.